நம்ம தனுஷோட டி ஃபிஃப்டி மூவியோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் இப்போ வந்திருக்கு. டைட்டில் ராயன், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சம. இந்த போஸ்டர்ல நம்ம தனுஷ் மட்டும் இல்லாம காளிதாசும் சந்தீப் கிஷனும் இருக்காங்க. இவங்க மூணு பேருமே இந்த படத்துல அண்ணன் தம்பியா வருவாங்க. நம்ம தனுஷோட கையில ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்னும், காளிதாஸ் சந்தீப்போட கையில கத்தியும் இருக்கு. ரத்தம் திரிக்க திரிக்க ஒரு பக்கா கேங்ஸ்டர் படமா இதை நம்ம தனுஷ் எடுத்திருக்காரு போல. அது இந்த போஸ்டர்ல கிளியரா தெரியுது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ராயன்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸா செம்மையா ஏத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டார் காஸ்ட்ல எஸ் ஜே சூர்யா, நித்யமேனன், அப்பர்ணா பாலமுள்ளி, அனிகா சுரேந்திரன், செல்வராகவும் இருக்காங்க. மியூசிக் ஏ ஆர் ரஹ்மான். ஸோ நம்ம தனுஷோட டேரக்ஷன்ல தனுஷ் எஸ் ஜே சூர்யான்னு வரப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த படத்துக்கான அந்த ஹைப் ஏறிடும். தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜஸ்ல சம்மர்க்கு இந்த படத்தை கொண்டு வர பிளான் போட்டிருக்காங்க. பாலாவோட வனங்கான் டீசர் இப்போ வந்திருக்கு. டீசர் டீசெண்டா இருக்கு. பாலா படத்துல என்னென்னலாம் இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கு. புதுசா இதை செய்யறேன் அதை செய்யறேன்லாம் பெருசா ஒரு ஒன்றும் ட்ரை பண்ணல. பிதாமகன் விக்ரமியும் நந்தா சூர்யாவையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி அருண் விஜயோட ரோலை ரெடி பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இந்த மாதிரியான ரோல்ஸ்ல இதுக்கு முன்னாடி அருண் விஜயும் நம்ம பார்த்ததில்ல. கண்டிப்பா அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பெரிய அளவில் பேச வாய்ப்பு இருக்கு. பாலாவோட டேரக்ஷன்ல லாஸ்ட்டா வர்மன் ஒரு படம் வந்திருந்தாலும் அது ஓடிடியில தான் வந்தது. ஸோ லாஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் மூவின்னு பார்த்தாக்கா அது நாச்சியாடுறான். பாலாவோட லாஸ்ட் தியேட்ரிக்கல் ஹிட் எதுன்னு ஒரு கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இப்போ பாலா இந்த வனங்கானில் ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ வனங்கான் பாலாக்கு கம்பேக்கை கொடுக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலாவோட டேரக்ஷனில் ஜீவ் பிரகாஷ் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், மிஷ்கின், சமுத்திரகணி இதில் நடிக்கிறாங்க. சம்மர்க்கு இந்த வனங்கான தியேட்டர்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். டீசர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஒத்த ஒட்டு முத்தையான ஒரு படத்தில் நம்ம கவுண்டமணி யோகி பாபு ஒன்றா நடிக்கிறாங்க. இதோட மூவி ஸ்டில் இப்போ வந்திருக்கு. இது ஒரு காமெடி மூவி. ரொம்ப சீக்கிரமாக இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சூர்யா நெக்ஸ்ட் கர்ணான்னு ஒரு ஹை பட்ஜெட் பேன் இந்தியா படத்தில் நடிக்க போகிறாரு. இதில் ஜான்வி கபூர் நம்ம சூர்யாவோட பேரா ப்ளே பண்ண போகிறதா போனி கபூர் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பாக் மில்கா பாக டேரக்ஷன் பண்ண ராகேஷ் ஓம் பிரகாஷ் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ண போகிறாரு. ஷூட்டிங் மோஸ்ட்லி இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகிடும். பைரின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மூவி எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. வர ஃப்ரைடே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. டியர் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங்கோட நேம் தலைவலி. ஜீவ் பிரகாஷோட மியூசிக்கில் ஜீவ் பிரகாஷே இந்த சாங்கை பாடியிருக்காரு. செத்தும் ஆயிரம் பொண்ணு எடுத்த ஆனந்த் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் ஜீவ் பிரகாஷும் ஐஸ்வர்ய ராஜேஷும் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதுவும் ரொமான்டிக் காமெடி மூவி. லப்பர் பந்து படத்தோட செகண்ட் சிங்கிள் சாங் பிப்ரவரி 22 ரிலீஸ் ஆக போகுது. தமிழரசன் பச்சிமுத்து டேரக்ஷனில் ஷான் ரோல்டன் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்வஸ்திகா, காளி வெங்கட் இதில் நடிக்கிறாங்க. இது ஒரு ரூரல் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. மலையாள பேன் இந்திய மூவி பிருத்திராஜோட ஆடு ஜீவிதம் April 10 ரிலீஸ் ஆகும்னு தான் அஃபிஷியலாக சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த படம் 2 வாரம் முன்னாடியே March 28 இறக்க பிளான் போட்டிருக்காங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாகவே நாம் எதிர்பார்க்கலாம்.